அரும்பா, அரும் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திசூடியின் பதினாறாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் சனி நீராடு இதற்கு எளிய பொருள் என்னவென்று பார்த்தால் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குழி என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் சிறப்பு பொருள் என்ன என்று பார்த்தால் புதிய நீரில் குழி என்று எடுத்துக்கொள்ளலாம் இதில் முதலே சாதாரண பொதுப்பொருள் என்ன என்று பார்ப்போம் அது ஏன் சனி நீராடு தினந்தோறும் தானே குளிக்க வேண்டும் சனிக்கிழமை மட்டும் குளித்தால் போதுமா மற்ற ஆறு நாளும் குளிக்க வேண்டாமா என்றால் அப்படி அர்த்தம் அல்ல சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் சனி என்பது சனி கிரகத்துக்கு உரிய ஒரு தானியமாக கூறப்படுவது எல் கருப்பு நிறம் இருப்பதால் எல் அந்த எள்ளிலிருந்து எடுக்கப்படுவது நல் எண்ணெய் அந்த நல்லெண்ணெய் தேர்த்து அந்த காலத்திலெல்லாம் குளிப்பார்கள் மற்ற தினங்களில் குளிக்கிறோமோ இல்லையோ அந்த சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை அதேபோல் தீபாவளி பண்டிகையின் போது தலையிலும் மட்டுமல்ல உடம்பு முழுவதும் என்ன இதை குளிப்பார்கள் மிக நல்ல பழக்கம் ஆனால் நாம் பெரியவர்கள் செய்யக்கூடிய நல்ல பழக்கங்களை எல்லாம் கேட்க மாட்டோம் அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்னவென்று பார்த்தால் அது தலையிலும் சரி உடலிலே மூட்டுகளிலும் சரி அது இருக்கக்கூடிய அசதிகளை போக்கும் அந்த தலையில் இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கும் மூட்டுகளுக்கு வலு சேர்க்கும் ஆகையால் அந்த எண்ணெய் தேர்த்து குளித்தல் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் நாம் பெரியவர்கள் சொன்னால் கேட்க மாட்டோம் ஏதாவது கார்பரேட் நிறுவனங்கள் ஆயில் புல்லிங் ஆயில் மசாஜ் என்று சொன்னால் கேட்போம் ஒரு காலத்திலே நாம் உமியை வைத்து கரியை வைத்து பல் விலக்கிக் கொண்டிருந்தோம் பல் நன்றாக இருந்தது ஆனால் அதை எங்களுடைய பேஸ்டை உபயோகங்களேன் என்று சொல்லி அதை ஒழித்துவிட்டு இப்பொழுது உங்களது பேஸ்டிலேயே கறி இருக்கிறதா உப்பு இருக்கிறதா என்று கேட்டு வருகிறார்கள் ஆகையால் அப்படி சொன்னால்தான் கேட்போம் என்பதற்காகத்தான் அப்படி கேட்காதே தம்பி நீ தங்கையே நீ சனிக்கிழமை தோறும் என்ன இதை குளி அது நல்லது என்பதை சிறு குழந்தைகளுக்கு மிக அழகாக சொல்லி இருக்கிறார் அவையா சரி இது மற்றொரு சிறப்பு பொருள் என்ன என்று பார்த்தால் சனி நீர் என்று சொல்லும் பொழுது சனித்த நீர் ஜனித்த என்று சொன்னால் தோன்றிய புதிதாக உருவாகிய என்று பொருள் புதிதாக உருவாகிய நீரில் குளி எது புதிதாக உருவாகிய நீர் குளம் குட்டைகள் இருப்பது தேங்கிய நீர் குளம் என்பது மிகப்பெரிய திருக்குளங்கள் பெரிய குளங்கள்லேயே அது பெரிய நீர்நிலைகள் இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் சிறு சிறு குட்டைகளில் இருக்கக்கூடிய நீர் ஓடாத நீர் புதிதாக தோன்றிய நீர் அல்ல ஆனால் ஆற்று நீர் என்பது அருவி நீர் என்பது புதிது புதிதாக நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகையால் அது சரித்த நீர் நாம் ஆற்றிலே குளிப்பதற்கும் வழியில்லை அருவியிலே குளிப்பதற்கும் வழியில்லை நாம் பக்கெட்டிலே தண்ணீரை பிடித்து குளிகிறோம் இதில் எப்படி நாம் புதிய நீரிலே குளிக்க முடியும் என்று சொன்னால் நேற்று பிடித்து வைத்த நீற்றிலே நீரிலே இன்று குளிக்காதீர்கள் புதிதாக மோட்டாரை போட்டு பிடியுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த புதிதாக பிடிக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய நீரிலே ஒரு புத்துணர்வு இருக்கும் என்பது ஒரு விஷயம் தேங்கி வைக்கக்கூடிய சேமித்து வைத்து தேக்க வைக்கப்படக்கூடிய நீரிலே கொசுக்கள் பரவும் கிருமிகள் உருவாகும் புழுக்கள் உருவாகும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் அதில் உருவாகும் ஆகையால் தான் அப்படிப்பட்ட நீரிலே குளிக்காமல் சனித்த செரிக்கின்ற நீரிலே ஓடுகின்ற நீரிலே புதிதாக உருவாகுகின்ற நீரிலே குளி என்று இரண்டு விதமான பொருளிலே அவ்வையார் சொல்லியிருக்கிறார் நாளைய தினம் ஆத்திசூடியின் அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்